ஒன்றிய அரசை கண்டித்து டெல்லியை முற்றுகையிடும் போராட்டம் இன்று மீண்டும் தொடங்குகிறது. ஹரியானா பஞ்சாப் எல்லையில் ஆயிரக்கணக்கான டிராக்டர்களுடன் காத்திருக்கும் விவசாயிகள். டெல்லி எல்லையில் போலீஸ் தடுப்புகளை அகற்ற தயாரான விவசாயிகள், மணல் மூட்டைகள் ஜேசிபி இயந்திரங்களுடன் காத்திருப்பு. கோயம்பேடு முதல் ஆவடி வரை மெட்ரோ ரயில் சேவைக்கான திட்ட அறிக்கை தயார் செய்ய டெண்டர். திருமங்கலம் முகப்பேர் வழியாக 16 கிலோமீட்டர் தொலைவுக்கு வழித்தடத்தை நீட்டிக்க திட்டம். லுப்தான்சா ஏர்லைன்ஸ் நிறுவன ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தால் சென்னையில் விமான சேவை பாதிப்பு. அமெரிக்கா, கனடா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் 2வது நாளாக தவிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு, சாலையில் கிடக்கும் பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 7வது ஆண்டு தொடக்க விழா சென்னையில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பற்றிய அறிவிப்பை கமல்ஹாசன் வெளியிட இருப்பதாக தகவல். மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கு இன்று முதல் விருப்ப மனு விநியோகம். மார்ச் 1ஆம் தேதி வரை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு. வாழை சாகுபடி தொடர்பாக தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேச விவசாயிகளுக்கு பயிற்சி. சாகுபடி, நீர் மேலாண்மை, விற்பனை பற்றி கற்றுக் கொடுத்த விவசாயிகள். கூவத்தூர் விவகாரத்தில் தம்மை தொடர்புபடுத்தி பேசியதற்கு நடிகை த்ரிஷா கடும் கண்டனம். அதிமுக முன்னாள் நிர்வாகி மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. நடிகை த்ரிஷா குறித்த அவதூறு பேச்சுக்கு மன்னிப்பு கோரினார் அதிமுக முன்னாள் நிர்வாகி. தம்முடைய பேட்டி தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் குடியிருப்புகளுக்கு அருகே முகாமிட்டுள்ள யானைகள். அடர் வனப்பகுதிக்குள் யானைகளை விரட்ட கிராம மக்கள் வலியுறுத்தல். மேற்கு வங்கத்தில் காவல்துறை அதிகாரியை பாஜகவினர் காலிஸ்தானி என்று கூறியதால் பரபரப்பு. பாஜகவினர் செயலுக்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடும் கண்டனம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் ஒன்றிய அரசு மிரட்டுகிறது. கடன் உச்சவரம்பு விவகாரத்தில் கேரள அரசு குற்றச்சாட்டு. கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் IPL தொடரை மார்ச் 22ஆம் தேதி தொடங்க திட்டம். அனைத்து போட்டிகளும் இந்தியாவிலேயே நடைபெறும் என IPL தொடரின் தலைவர் அருண் துமால் நம்பிக்கை. விராட் கோலி அனுஷ்கா தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அகாய் என பெயர் சூட்டியிருப்பதாக நட்சத்திர தம்பதி நிகழ்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.